ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி 1 சாமுவேல் 2:22-25 1 சாமுவேல் 2:22-25 இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பயனற்ற புத்திமதி. ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு, என் பிள்ளைகள் சரியில்லை, என்னுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, என் பிள்ளைகள் தாறுமாறாக எடுக்கிறார்கள். இதற்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் ஒரு காரணம், பெற்றோராகிய நாம் சரியாக இருந்தால் பிள்ளைகள் சரியாக இருக்கும். நாம் எப்படியோ அப்படியே பிள்ளைகள். வேதம் சொல்கிறது, தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே பிள்ளைகளின் ஆத்துமா. நீங்கள் நல்லவளாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்ல விரும்புகிற செய்தவென்றால், அதாவது நாம் சொல்லுகிற புத்திமதி அது காலத்துக்கு ஏற்றது போல, காலம் கடந்த புத்திமதி அல்ல, அந்தந்த காலத்தில் அதன் காரியங்களை. இன்னைக்கு அநேக தகப்பன்மார்களும் பெற்றோர்களும் விடுகிற கண்ணீருக்கு என்ன காரணம், பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்ப்பதில்லை. வேதம் சொல்கிறது, பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், நடக்க வேண்டிய வழியில் நடக்க வேண்டிய காலத்தில் அவன் நடத்துவதில்லை. எனவேதான் 5 விளையாதது 50 விளையாது. இன்றைக்கு அநேக குடும்பத்தில் இருக்கிற கண்ணீருக்கு காரணமே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காதான். ஆவிக்குரிய குடும்பங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதிகப்படியான அன்பு, அதிகப்படியான முன்னுரிமை, இதெல்லாம் தேவை. பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். ஆனால் அந்த தேவன் தந்த அந்த முன்னுரிமைகளை தேவனுக்கு பயன்படுத்த வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அன்பாவுடைய அன்றைக்கிருந்த கண்டிப்பும் இன்றைக்கு இல்லை, அன்றைக்கிருந்த போதனைகள் இன்றைக்கு இல்லை. யோசித்து பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில கல்லூரி படிப்பு வரை என் தகப்பன் உட்கார்ந்து பேசினதே இல்லை. இன்றைக்கு எல்லா பிள்ளைகளுமே கால் மேல காலப்பட்டு தான் பேசுது. அது மிகுந்த துக்கமான ஒன்று. காரணம் என்னவென்றால், த வே தே ஹவ் டு பிரிங், எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை சரியாமல் புரியாமல் வளர்க்கிறார்கள். என்னோடு கூட சேர்ந்து ஒரு ஊழியனுடைய குடும்பத்தையும் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2:22 1 சாமுவேல் 2:22 அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, இவன் ஒரு ஊழியன். அவன் யார் என்றால், அநேகரை ஆசீர்வதிக்கிறவன். அந்த வசனம் 20 சொல்லு, ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்தான். அப்படி 21:21 அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அப்படியே அவன் ஆசீர்வதித்தான், அப்படியே அவர்களை கடாட்சித்தார். அப்படியானால் ஒரு ஊழியனுடைய மேன்மை என்னவென்றால், அவன் என்ன சொல்லுகிறானோ தேவன் அப்படி அங்கீகரிக்கிறார். ஒரு என்ன சொல்லுகிறானோ தேவன் அப்படி அதை அவர் நடைமுறையில பயன்படுத்துகிறார். நீ நிறைய பேருக்கு ஊழியனுடைய மேன்மை புரியல. அந்த வார்த்தை படிக்கிறேன், ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, அதாவது இந்த ஸ்திரீ கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவராலே சந்தானம் கட்டளையிடுவார் என்றான். அப்படியே கர்த்தர் அன்னாலே கடாட்சித்தார். ஊழியனின் வார்த்தையை கனம் பண்ணுகிற கர்த்தர். இன்றைக்கு அநேக திருச்சபை மக்கள் ஊழியனை கனம் பண்ணுவதே இல்லை, அநேகர் ஊழியனை மதிப்பதே இல்லை. ரொம்ப துக்கமான ஒன்று. சில சபைகள் ஊழியனை மதிக்கிறதே கிடையாது. இதுல என்ன பெரிய வேடிக்கை என்னவென்றால், இன்றைக்கு இருக்கிற சுவிசேஷங்களை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய கூட்டங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அங்கே கூட்டம், இங்கே கூட்டம், அது எவ்வளவு தொலைதூரமா இருந்தாலும் ஒரு நாள் பிரயாணம் ஓடுகிறார்கள். ஆனால் திருச்சபையில ஒரு போதகன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படவில்லை. எனக்கு கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், அவன் எல்கானாவையும் அவன் மனைவி ஆசீர்வதித்தான். இங்கே நான் சொல்ல விரும்புகிற ஒரு குறிப்பு என்னவென்றால், ஒரு ஊழியன் ஒரு விசுவாசியை ஆஸ்வதிக்காவிட்டால் அவன் ஆசிரமம் இருக்கவே முடியாது. என்னோட ஆணித்தரமான கருத்து, ஒரு ஊழியன் ஒரு விசுவாசியை ஆஸ்வதிக்காவிட்டால் அவன் ஆசீர்வாதம் இருக்கவே முடியாது. அவன் எவ்வளவு ஜபிக்கிறாளா இருந்தாலும், எவ்வளவு உபாசிக்கிறாளா இருந்தாலும், அன்னாள் ஜபிக்கிறவள். ஆனால் அந்த வசனம் சொல்கிறது, ஏலி அவன் மனைவியும் ஆசீர்வதித்தான். 21 அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளைகளே, டோன்ட் ரன் இயர், ஒரு சபையில் ஒழுங்காயிருங்க. திரும்ப சொல்கிறேன், அப்படியே
உங்க ஊழியர் என்ன சொல்லுகிறானோ, படிக்காத ஒருவனா இருக்கலாம், ஒரு பாமரை ஒரு கிராமத்தாளா இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய ஊழியன். நீங்க வளர்ந்தவங்களா இருக்கலாம், நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். ஒரு ஊழியனுடைய மேன்மை என்னவென்றால், God honors. ஒரு ஊழியனை தேவன் கனம் பண்ணுகிறார், அவன் வார்த்தையை கனம் பண்ணுகிறார், அவன் கிரியைகளை கனம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரர்களையும் பெற்றாள். இத்தனை பெரிய காரியம். இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ஆசீர்வாதத்திற்காக அவர் ஜெபிப்பார் இவர் ஜெபிப்பார் இப்படி சுத்தம் விளம்பரம் பண்றாங்க. திருமணமாகவில்லையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, எங்கள் கூட்டத்துக்கு வாருங்கள். அதெல்லாம் ஏற்புடையதல்ல. திரும்ப சொல்ல, சபையில் இல்லாத ஆசீர்வாதம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. நான் செய்தி இதில் வெளியிட்டிருக்கிறேன், நீ ஒரு ஆசீர்வாதம், நீ இருக்கும் இடமே ஒரு ஆசீர்வாதம். ரொம்ப பேருக்கு புரியறதில்லை, நீங்கள் ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் இருக்கும் இடமே. ஒருவேளை வனாந்திரமா இருக்கலாம், அதை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார். பாலைவனமா இருக்கலாம், அதை சோலவனமாய் மாற்றுவார். இருக்கிற இடத்திலேயே உங்களை ஆஸ்வதிப்பார். தண்ணீரற்ற வாழ்க்கை, தண்ணீர் உங்களை தேடி வரும். வேறற்ற வாழ்க்கை, வேர் உங்களை தேடி வரும். கடி கொடுப்பீர்கள். காய்ந்து போன வாழ்க்கை, பூத்து குலுங்குவீர்கள். பி ஸ்டிக் ஆன், அங்கே இருங்கள். என்னுடைய அடுத்த செய்தி என்னவென்றால், அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலும் அன்பானவர்களை திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய மேன்மையை உணராவிட்டால், உன்னுடைய அபிஷேகத்தை உணராவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவருடைய மேன்மை புரியல, அவங்க அபிஷேகம் புரியல. ஒரு தகப்பனா இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். இந்த இணையருக்கு அவருடைய மேன்மை புரியாததுனாலதான் வாழ்க்கையிலே சரிவுகள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பெற்றோர்களே, யூ ஆர் ஸ்பெஷல். ஒரு தகப்பனா இருப்பது, ஒரு தாயா இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு ஆண்டவர் திரும்ப சொல்லுகிறேன், அதே போல ஒரு ஊழியனுக்கு என்ன அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், அதே அபிஷேகத்தை ஒரு பெற்றோர் கருத்தில் கொடுத்திருக்கிறார். அந்தப்படியே உங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, அவர்கள் நடத்துங்க, அந்தப்படியே அவர்கள் வளருவார்கள். என்னுடைய முதல் குறிப்பு என்ன சொன்னார், எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலேயும் சில மோசமான காரியங்கள் இருக்கலாம். இதை எப்படி சொல்ல முடியேன், கவனிங்க, மனிதன் முழுமையாகவே அவன் நல்லவன் அல்ல. எந்த நல்ல மனிதனிடத்திலையும் சில காரியங்கள், சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆண்டவர் குறைகளை மாற்றுகிறவர். முதலாவது அது எப்படிப்பட்ட குறை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த அநேகர் ஆண்டவரை குற்றம் சொல்கிறார்கள், இல்லாட்ட போதரை குறை வந்து பெற்றோரிடத்தில், பெற்றோரிடத்தில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் ஊழியனை ஆண்டவரை எல்லாரையும் குற்றப்படுத்துறாங்க. இங்க நான் சொல்ல வந்த முதல் குறிப்பு என்னங்க, மனிதன் முழுமையாக அவன் நல்லவன் தான், ஆனாலும் சில குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை முதல்ல கண்டுபிடிக்கணும், கண்டுபிடித்து திருத்தணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தன் குறைகளை அறிவதே இல்லை. ஐ ஆம் ரைட், யூ ஆர் ராங். அந்த குறைகளை சொன்னாலும் ஒத்துக்கொள்வதில்லை. நான் ஒரு ஊழியனா இருக்கிறேன், சில ஊழியர்களை நடத்துகிறேன், ஏராளமான ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். என்னோட பல ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஒரு 70 மேற்பட்ட ஊழியர்கள் என்னோடு கூட பணியாற்றுகிறார்கள். அவளை நான் திருத்தும் போது அவள் என்னை திருத்துகிறார்கள், அவளை நான் திருத்தும் போது அவர் எனக்கு எதிர்வினையாற்றுகிறார்கள். இது தவறு, இந்த பாதை தவறு, இந்த காரியங்கள் தவறு. இது உங்களுக்கு தேவையில்லை, அரசியல் தேவையில்லை, இந்த உறவுகள் தேவையில்லை. அவர் என்னிடம் அவர் வந்து எனக்கு எதிர்வினையாற்றுகிறார், என்னை அவர் மிரட்டுகிறார். யோசித்து பாருங்கள், வயது, அனுபவம், அபிஷேகம், தே நெவர் ரெகக்னைஸ். இன்னைக்கு நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பானவர்களே, எவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தாலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். எனக்கும் அது பொருந்தும். இன்னைக்கு செய்தி என்னவென்றால், அன்பானவர்களே, நம்முடைய குறைகளை கண்டுபிடிக்கும். அதாவது வேதம் சொல்கிறது, தன் குறைகளை கண்டுபிடிக்கிறவன் யார் உத்தமமாக நடந்து. இன்னைக்கு குறைகள் உண்டு. ஒரு சின்ன கேள்வி, ஒரு நாளும் படுக்க போறதுக்கு முன்பாக என்னிடத்தில் என்ன குறைவு? ஆண்டவர் சொன்னார், ஒரு அவனை பார்த்து நிறைய சொன்னான், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், அதை செய்கிறேன். ஆனால் தேவன் சொன்னார், உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. கவனிங்க, என் குறைவு எனக்கு தெரியாது, என்னை படைத்தவர்களுக்கு தெரியும். ஒருவேளை என்னோட பயணிக்கிறவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, குறைகளை சொல்லுகிறவர்களை யாரும் அவங்களோட நடப்பதில்லை. அவங்களை துதி பாடுகிறவர்கள், என்ன பண்ணாலும் கரெக்டு தான். நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அந்த ஊழியக்காரர் மோசமானவர்,
அவருடைய காரியங்கள் சரியில்லை, அவருடைய எதுவுமே சரியில்லை. ஆனால் அவருக்கு துதி பாடுகிற ஒரு 10 பேர், அது அவருக்கு ரொம்ப பெருமை. ஐயா நீங்க சூப்பர், உங்க செய்தி சூப்பர். அவருக்கும் தேவனுக்கும் தொடர்பே இல்லை. அவர் ஊழியத்தை விட்டு விட்டு இன்னொரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறார், வசதி இருக்கிறது. ஆனால் கூட இருக்கிற அந்த மனிதர்கள் சூப்பர். அவரை உயர்த்தி 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 அவரை கீழே தள்ளிவிடுகிறார். அதை அந்த ஊழியத்தில் நான் சொன்னேன், ஐயா இந்த நபரிடத்துல கவனமா இருங்க, அவர் முகஸ்துதி பண்றார், உங்களை அல்ல உங்கள் பணத்தை நேசிக்கிறார், உங்கள் பொருளை நேசிக்கிறார். காலையில 3 வேளையும் அவருக்கு ஆதாரம் தருகிறார். அவர் எங்கெல்லாம் போறார், செல்வாக்கு மிகுந்த ஊழியர், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுது. ஸோ இதனால அவர் அவரை துதி பாடுகிறார். அதை சொல்லும் போது 2 பேரும் ஒத்துக்கொள்வதில்லை. அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் தனக்கு துதி பாட வேண்டும். இல்லை, ஃபைண்ட் அவுட் யுவர் மிஸ்டேக்ஸ், உங்கள் குறைகளை நீங்கள் முதலாவது கண்டறியுங்கள், கவனியுங்கள். இது என்ன இந்த குறை என்ன செய்யும்னு சொன்னால், தேவன் நம்மை பயன்படுத்துவதை தடை செய்கிறது. இட் பிரிவென்ட் அவர் யூஸ்ஃபுல்னஸ். தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் பயன்படுத்த கூடாதபடி இந்த குறைகள் நீங்க கேட்கலாம். தேவன் குறைகளை பார்ப்பதில்லை, உண்மைதான். அதே வேளையிலே குறைவுகள் உள்ள மனிதனை எப்படி தேவன் பயன்படுத்த முடியும்? கனவீனமான பாத்திரம் எப்படி தேவன் கனம் பண்ண முடியும்? அசுத்தமான பாத்திரம் எப்படி தேவன் அதை பயன்படுத்த முடியும்? அவர் குறையா இருந்தாலும் கூடவே இருக்கிறார், உண்மை. ஆனாலும் நான் சொல்ல வந்த வார்த்தை, இப்படிப்பட்ட அடையாளங்கள், த மார்க்ஸ் ஆஃப் மை டிஃபெக்ட்ஸ், என்னுடைய வாழ்க்கையின் குறைகள் என்ன பண்ணு சொன்னால், அன்பார்களே, இட் ப்ரிவென்ட் மை யூஸ்ஃபுல்னஸ். நான் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நான் பயன்படுத்த கூடாமல் அது என்னை தடை பண்ணுகிறது. எத்தனை பெரிய துக்கம். அன்பார்களே, நீங்கள் தேவனால் பயன்படுத்த வேண்டிய ஒரு பாத்திரம். நீங்கள் தேவனால் இது இப்போ இன்றைக்கு இருக்கிறது போல அல்ல, இதை விட மேன்மையாய் உங்கள் குடும்பத்தில், உங்கள் திருச்சபையில், உங்களுடைய ஊழியத்தில், உங்கள் பட்டணத்தில் நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பாத்திரம். அப்படி பயன்படுத்தப்படக்கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில சில தடைகள், சில குறைகள். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பிசாசின் நோக்கமே நீ தேவனால் பயன்படுத்தப்படக்கூடாது, அது எனக்கும் பொருந்தும். தேவனால் பயன்படுத்தப்படக்கூடாதபடி 1, பணக்குறைவு, இல்லையில் மனக்குறைவு, இல்லையில் பெருமை, எனக்கு எல்லாம் தெரியும், இல்லையில் ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை, 4 மேன்மை இல்லை. யூ ஆர் எ யூஸ்ஃபுல் வெசல், நீ ஒரு பயன்படுத்தப்பட வேண்டிய பாத்திரம். நீ மாத்திரமல்ல, உன் சந்ததியை பயன்படுத்த வேண்டிய பாத்திரம். ஆனால் அது பயன்படுத்தப்படக்கூடாதபடி சின்ன சின்ன குறைகள், குழிநறிகள், சிறுநறிகள் உன் வாழ்க்கை இருக்குமானால், அன்பார்களே, அது தேவனுக்கு ஏமாற்றம். அவர் என்னை குறித்து 1000 கனவுகள், என்னை குறித்து 1000 கற்பனைகள், என்னை குறித்து 1000 அவருக்கு ஆசைகள். அந்த ஆசைகளை நீங்களாகவே நிராசையாக்க வேண்டாம். யூ மஸ்ட் பி எ யூஸ்ஃபுல் வேசம். அந்த குறைகள் என்ன பண்ணுதுன்னா, நீ கேட்கலாம் என்ன தேவன் தண்டிக்கலையே, என்ன தேவன் ஒன்றும் பண்ணலையே, நல்லத்தானே இருக்கிறேன், நல்லத்தானே வாழறேன், நல்லத்தானே சாப்பிட்றேன், ஜனங்க வராங்க, எல்லாம் உண்மை. ஆனால் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதபடி தடைகள் உங்களை பாதிக்கிறது. எனவே அன்பானவர்களே, இதனுடைய நோக்கம் என்னவென்றால், இது வேண்டுமென்றே செய்யப்படுவது அல்ல. அதை சொல்ல விரும்புகிறேன், வேண்டுமென்றே. இட் இஸ் நாட் அன்இன்டென்ஷனல், வேண்டுமென்றே அல்ல. அன்பானவர்களே, என்னுடைய இது வேண்டுமென யாரும் தவறு பண்றதில்லை. அது இயற்கையா வரலாம், மக்கள் மூலமா வரலாம். ஆனால் அன்பானவர்களே, தேவன் ஆசுவதிக்கப்படக்கூடாதபடிக்கு இது உங்களை தடை பண்ணணும். ஆரம்ப சொன்ன பயன்படுத்தப்படக்கூடாதபடி, 2வது உங்களை ஆசுவதிக்க கூடாதபடி. தன்னை சொல்ல ஏலியின் வாழ்க்கையில சொல்ல விரும்புகிறேன், அவன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய ஒருவன், தேவன் ஆசுவதிக்கப்பட்ட ஒருவன். ஆனால் இது வேண்டுமென்றே அல்ல. ஞானக்குறைவு, சரியான தெளிவு இல்லாத வாழ்க்கை, அதாவது ஓவர் எஸ்டிமேஷன், சரியான தேவனுடைய நடத்துதலை, தேவனுடைய அந்த பாதையை புரிந்து கொள்வது. நிறைய பேர் மன்னிக்க வேண்டும், வயது முதிர்ந்தவர்கள், நல்ல அனுபவசாலிகள், தே ஹவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், முதிர்ந்த வயது, நிறைய அனுபவங்கள். ஆனால்
அவர்கள் தேவனோ அந்த அவருடைய வாழ்க்கை சரியில்லை. வேதம் சொல்கிறது, நரைமயிரும் அவனிலே தெளித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறார். பலரை பார்த்திருக்கிறேன், 40 ஆண்டுகள் சபைக்கு போகிறவர்கள், வளர்ச்சியே இல்லை. பேச்சிலே, சிந்தையிலே, பார்வையிலே அவருடைய அந்த பதில் கூட ஒரு முதிர்ச்சியான பதில் இல்லை. ஒரு ஏகதாளமாய் ஏதோ ஒன்று தூக்கி எறிகிற மாதிரி ஒரு பதில் வேண்டாம். உங்கள் வார்த்தைகள் கூட முதிர்ச்சியை வெளிப்படுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் வார்த்தையை கூட வயது வெளிப்படுத்துறதல்ல. நீங்க பணக்காரர் வசதியா இருக்கிறார், உங்களுடைய வார்த்தைகளே உங்களுடைய முதிர்ச்சியை வெளிப்படுத்தும். நீங்கள் முதிர்ச்சி உள்ளவரா என்பதை உங்களுடைய வார்த்தையே சொல்லும். என்னுடைய அடுத்த குறிப்பு என்னவென்றால், இந்த ஏலியை குறித்து நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய செய்ததுதான் பயனற்ற புத்திமதி. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2:22, ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். எல்லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீண்ட கால அனுபவம் தேவனோடு மக்களோடு. அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு கூட சயனிக்கிற அவன் கேள்விப்பட்டான். அடுத்த வார்த்தை, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு நீங்கள் காரணமாயிருக்கிறீர்கள். மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? நிறைய பேர் கர்த்தருக்கு விரோதமான நிறைய காரியங்கள், மனைவி ஏமாற்றுவது, கணவனை ஏமாற்றுவது, ஊழியனை மக்களை ஏமாற்றுவது, நிறைய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்கிறவர்கள் யார்? அந்த வார்த்தை, மனுஷ விரோதமான காரியங்கள் செய்தால் இந்த பூமியில அரசாங்கம், ஆனால் கர்த்தருக்கு செஞ்சா உடனே செய்ய மாட்டாரு, கொஞ்ச நாள் போர் செய்வார். அடுத்து ஒரு வார்த்தை போட்டது, அவனுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவன் யார்? அப்படியே விண்ணப்பம் பண்ணினாலும் ஏறெடுக்கப்படாது. நிறைய பேர் பார்க்கிறேன், பண்டப்பத்தொழிலாம் பண்ணிட்டு 40 நாள் உபவாசம். திரும்ப சொல்லுகிறேன், தவறுகளை மன்னிக்கிறார். தவறுகளால் வந்த பின் விளைவுகளை நீங்களும் நானும் சந்தித்து ஆக வேண்டும். யூ ஹவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். அடுத்த வார்த்தை, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். நான் இதை வந்து ஒரு குடும்பம் மாத்திரமல்ல, ஒரு திருச்சபை, ஒரு தேசம், அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள், அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது தகப்பனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். கவுனிங்கள், இவன் ஆரோனின் குடும்பத்தில் பிறந்தவன், அதாவது ஆரோனுடைய இளைய குமாரன் இவன். வேதம் அப்படிதான் சொல்லுது. அது மட்டுமல்ல, இவன் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி உருவாவதற்கு காரணமாக இருந்தவன். இதனுடைய பிளஸ் பாயிண்ட், ஆரோனுடைய இளைய குமாரன் மோசே, ஆரோன் அவருடைய இளைய குமாரன் தான் ஏலி. அது மட்டுமல்ல, சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி உருவாவதற்கு அவர் காரணமாயிருந்தவன். அது மட்டுமல்ல, 1 சாமுவேல் 4:18 சொல்லுகிறது, அன்பானவர்களே, இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் அவன் நியாயம் விசாரித்தான். 58 வயசுலேயே இஸ்ரவேலை 40 ஆண்டுகள் நியாயம் விசாரித்தான். 1 சாமுவேல் 4:18 அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். வேதம் சொல்கிறது 40 வருஷம். அப்படியானால் எவ்வளவு பெரிய மேன்மை, 40 ஆண்டுகள் வாஸ் ஜட்ஜ் இன் இஸ்ரேல், எவ்வளவு நீண்ட அனுபவம். ஆனால் பிள்ளைகள் சரியில்லை, அதற்கு பெற்றோரும் ஒரு காரணம். திரும்ப சொல்லுகிறேன், ஆரோன் குடும்பத்தில் பிறந்தவன், ஆரோனுடைய இளைய மகன், 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். நான் சொல்லுகிற காரணங்கள்லாம், அன்பு ஊழியர்களே, God has given the blessings, God has given the potential, God has given the grace,
உங்களுக்கு இருக்கிற மேன்மை பெரியது. கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த மேன்மை இல்லை. நீங்கள் தான் அந்த மேன்மைக்கு சொந்தக்காரில் கத்தர் மாற்றினார். அது மட்டுமல்ல, 40 ஆண்டுகள் நீண்ட நெடிய பயணம், ஜனங்களை அவன் நியாயம் விசாரித்தான், அடுத்தவர்களுக்கு நியாயம் செய்தான், ஆனால் சொந்த குடும்பத்திலே நியாயமே இல்லை. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தை சொல்லப்படுது, உங்கள் பொல்லாத நடக்கை நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது நல்லதல்ல. 1 சாமுவேல் 2:23, இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். ஒருவர் அரங்கத்தில் செய்திருக்கலாம், அதில் அந்த அரங்கத்தில் பேசப்படும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, யாருக்கும் தெரியாது, நிறைய ஊழியர்கள் கூட இந்த தவறு, இந்த போலி பத்திரங்கள், போலி கையெழுத்து, இதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க, இது தெரியாது. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஜனங்கள் எல்லாரும் இந்த பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். எப்படி தெரியும் அவங்களுக்கு? கவனிங்கள், உலவாயம் ஒன்றால் ஊர்வாயம் ஓட முடியாது. வேதம் சொல்லுகிறது, சொல்ல கேட்கிறேன், என் குமாரனே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. இதைத்தான் ஆவியான சொல்லுகிறார். ஒரு சின்ன கேள்வி, த வே தட் யூ ஆர் கோயிங், நீ போகும் பாதை, நீ செய்யும் பயணம், அவர் சொல்லுகிறார் நல்லதல்ல. இஸ் இட் ரைட்? போய் இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், 40 ஆண்டுகால நியாயாதிபதி, ஆரோன் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன், தேர் ஆர் சம் குட் குவாலிட்டிஸ், நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்குது, ஆனால் பிளஸ் பாயிண்ட்டுக்கு மத்தியில் தேர் ஆர் சோ மெனி மைனஸ் பாயிண்ட். அது என்னவென்று நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அந்த வசனம் சொல்லும்போது 1 சாமுவேல் 4:18, அவன் கிழவனும், கிழவன் அதாவது ஏறக்குறைய 70 வயசு, அவனுக்கு 70 வயசு, நீண்ட அனுபவம் இல்லையா, வயது அனுபவம். அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்கிறது அவனுடைய பிள்ளைகள், 2:17, அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சன்னதியில் பெரிதாயிருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். அது காரணம் இவங்க தான். 1 சாமுவேல் 2:12, ஏலியின் குமாரர் பேலியாரின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2:17, வாலிபரின் பாவங்கள் கர்த்தருடைய சன்னதியிலே மிகவும் பெரிதாயிருந்தது, மனுஷர் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள். மகிழ்ச்சியாய் கொடுத்தவர்கள் இன்றைக்கு வெறுப்பாய் எண்ணுகிறார்கள். இன்னைக்கு ஊழியங்கள் அப்படித்தானே, ஊழியக்காரர் வெறுப்பா பார்க்குறாங்க, ஊழியத்தையே வெறுப்பா பார்க்குறாங்க. அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் எதிர்மறையா இன்றைக்கு போடுகிறார்கள், மோசமாக எழுதுறாங்க. அது காரணம் என்னவென்றால், அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய உடை, நம்முடைய செயல், எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோர்ட் கேசஸ் இன்னைக்கு எல்லாமே கிறிஸ்தவ நிறுவனங்கள். நான் சொல்ல வந்த காரியம், அன்பானவர்களே, 1 சாமுவேல் 2:12, அவர்கள் பேலியாரின் மக்களாக இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இது எப்படி? இது ஒரு ஊழியன், நீண்ட கால அனுபவம், 70 வயது, 40 ஆண்டுகால நியாய விசாரிப்பு, ஆனால் கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு அப்படித்தான், கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து சின்ன வயசுலேயே சண்டே ஸ்கூல் போய் விபிஎஸ் போய் பாருங்க, ஆலயத்தில் வளர்ந்தவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்தில் வளர்ந்திருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வளரவில்லை. எத்தனையோ சின்ன பிள்ளைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற, இன்னைக்கு அவங்க திருமணமானவர்கள், ஆனால் யோசித்து பாருங்கள், அந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை. அதற்கு பெற்றோரும் ஒரு காரணம், அதிகப்படியான அன்பு பாசம் அது அவசியம்தான், ஆனால் அதிகப்படியான அந்த செல்லன்னு சொல்றமே, அது அவளை வேதம் சொல்கிற அந்த வார்த்தை அவன் அவர்களை சரியா கண்டிக்கலை, சரியா வளர்க்கலை. இந்த வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனம், அவர்களோ தங்கள் தகப்பனின் சொல்லை கேளாமற் போனார்கள். 1 சாமுவேல் 2:16 இப்படி சொல்லுகிறது. அதாவது அந்த பிள்ளைகளுடைய ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மனிதர்கள் சொல்லுவார்களாம், 2:16,
கொழுப்பை தகனித்து விட்டு பிற்பாடு உன் மனவிருப்பத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படியல்ல, இப்போதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்பான். இதான் இன்றைய நிலைமை. இப்போதே பிள்ளைகளோட பாருங்களேன், எதை விரும்புதோ அது இப்பொழுதே, இல்லாட்டு ஆர்ப்பாட்டு மவக்களும் இப்போதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்பான். ஒன்று சாமியில் 2:16. அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய துக்கம் பார்த்தீங்களா இதெல்லாம். அதாவது இப்போதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்வான். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளையே, ஆண்டு வார்த்தை சொல்கிறது, ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது 2 சாமியில் 2:22 கூட, நீங்கள் தகப்பனாக இருக்கலாம், ஒரு ஊழியனாக இருக்கலாம், வளர்ந்தவராக இருக்கலாம், ஆவிக்குரிய உலகத்தில் பிரபலமாக இருக்கலாம், ஆனால் கவனிங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால், உங்கள் பிள்ளைகளை சரியாக வளர்க்காவிட்டால் கண்ணீர். அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, கர்த்தருக்காக வளர்த்தால் இளநீர், உங்களுக்காக வளர்த்தால் கண்ணீர். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கண்ணீர் காரணமே இதுதான். வளர்க்க வேண்டிய விதத்தில் நான் சொல்ல வந்த அடுத்த குறிப்பு என்னவென்றால், கவனிங்கள், தன் பிள்ளைகளை புத்தி, அதாவது சொல்ல வேண்டிய நேரத்தில் புத்திமை சொல்லல. அந்த வசனம் நான் படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வசனம் வாலிபரே, அந்த வார்த்தை போட்டிருக்குது, அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். இது எப்போ சொல்லணும் தெரியுமா? சின்ன வயசுலயே, அதாவது அது கிளையா இருக்கும் போதே அதை வெட்டி விடலாம். மரமா இருந்தால் ஒரு கோடரி வேண்டும். இன்றைக்கு இளஞ்செடியா இருக்கும் போது அதை முளையிலே கிள்ளி எறியலாம், அது ஆகாத செடி, அது பாதுகாப்பு அல்ல, அது கேடு, தோட்டத்துக்கு கேடு, கிள்ளி எறியலாம். ஆனால் மரமாக வளர்ந்துட்டா கோடரி வேணும், உழைப்பு வேணும், மக்கள் வேணும். இன்னைக்கு நிறைய பிள்ளை வாழ்க்கையில் அப்படித்தான். பெண் பிள்ளைகளை பெற்றோர், ஆண் பிள்ளைகளை பெற்றவர்களும் அஸ் எ பாஸ்டர் அந்த பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறேன், இது சரியில்லை, பிள்ளைகள் கொஞ்சம் கண்டிங்க, இந்த போக்கு சரியில்லை. அவங்க நம்மகிட்ட திருப்பிக்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க என் பிள்ளையை பற்றி? எங்களுக்கு தெரியாதா? கவனிங்கள், 70 வயது, உன்னெல்லாமே தெரியணும் அபவுட் சில்ட்ரன். ஆனாலும் அந்த எப்போ செய்ய வேண்டும், அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பயனற்ற புத்திமதி. எப்போ செய்ய வேண்டியும் அப்போ செய்யலை, எப்போ செய்யக்கூடாதோ அப்படி செய்யணும். என்னுடைய செய்தியை கௌரவமாய் கேளுங்கள். பிள்ளைகளை கண்டித்தார், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அல்ல, வளர்ந்த நேரத்தில். புத்திமதி சொன்னான், சொல்ல வேண்டிய நேரத்தில் அல்ல. கவனிங்கள், எல்லாமே முடிந்த பிறகு நீங்கள் புத்திமதி சொல்கிறோம், திருச்சபையில் எவ்வளோ பேர் சொல்கிறோம், ஆனால் யாரும் அதை ஏற்றுக்கிறதே இல்லை. அதனால தான் நான் அந்த செய்தியை நான் சொன்னேன், பலரற்ற புத்திமதி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது கவனிங்க, வயதான பிறகு அவன் எடுத்துக்கொள்ளுகிற எந்த முயற்சியும் பலன் கொடுக்கறதில்ல. காலம் கடந்த தீர்மானம், காலம் கடந்த புத்திமதி, காலம் கடந்த ஒரு பாரம் இல்லை. நீ நிறைய பேருக்கு காலம் கடந்த தீர்மானம், இளையகுமாரன் கூட காலம் கடந்த அந்த தீர்மானத்தை ஆரம்பத்தில் வைத்து அவன் எடுத்திருந்தான். என் தகப்பன் வீட்டில், அந்த தகப்பன் வீட்டை யோசித்திருந்தால் பசி இல்லை, பட்டினி இல்லை, பன்றிகளுடைய கூட்டம் இல்லை, ஏழ்மை இல்லை, வறுமை இல்லை. காலம் கடந்த தீர்மானம். நீ நிறைய பேர் கூட அப்படித்தான். வாழ்க்கை உலகம், வாலிபத்தெல்லாம் உலகம், 60 வயசான பிறகு கர்த்தர், இது காலம் கடந்த தீர்மானம், அதுக்கு பிறகு பாரம், அதுக்கு பிறகு ஊழியம் இல்லை. அன்பானவர்களே, நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், திருத்த வேண்டிய நேரத்தில் திருத்தாவிட்டால் எடுக்கின்ற எந்த முயற்சியும் பலன் தராது. எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, No. 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை, 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444431333330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendoor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.